அழகு பார்க்கறது. இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம். முதல்ல இந்த பிங்க் கலர் சிப்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிங்க் கலர் சிப்ஸில் இங்கே பாரு சிப்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏ, இது ஏதோ வெஜ் பிரியாணின்னு போட்டிருந்துச்சுல்ல. ஏ, அது வெஜ் பிரியாணி இல்லை, ஓகே தம் பிரியாணி. இங்கே பாரு, இதுதான் வெஜ் பிரியாணி. ஏ இல்லைப்பா, இதுவும் ஓகே தம் பிரியாணி தான், ஆனால் வெஜிடபிள் மாதிரி படம் போட்டிருக்காங்க. ஏ என்னப்பா, ரெண்டு சிப்ஸுமே ஒரே மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏ, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. அந்த சிப்ஸு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு, இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு தான் ரெண்டு சிப்ஸும் ஒன்றா இருக்குது. ஏ கொடுப்பா, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறேன். ஆமாப்பா, இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு எல்லா சிப்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏ இது பாரு, ரிங்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஏ ஆமாப்பா, இது ஏதோ ரிங்ஸ் அப்பளம் மாதிரி இருக்குது. ஏ என்னப்பா இது ரொம்ப காரமாக இருக்குது, அம்மாடி இவ்வளோ காரமாக இருக்குது. ஆமாப்பா, இது ரொம்ப காரமாக இருக்குது. ரெனி, அந்த சிப்ஸை ஏன்ட்டா கூட என்ன, எல்லா சிப்ஸையும் நீங்களே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆமாம், இது கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. சரி, இந்த நூடுல்ஸ் சிப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏ ஆமாம், இந்த பாட்டி என்னமோ சொன்னாங்க, அந்த நூடுல்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இங்கே பாரு, ஒரு சாஸ் பாக்கெட் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த நூடுல்ஸ் சிப்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த சாஸ் பாக்கெட் இருக்குல்ல, அதையும் ஓப்பன் பண்ணி போட்டுருவோம். அப்போ தான் அந்த சிப்ஸை நல்லா சாஸில் முக்கி சாப்பிட முடியும். ஓகே, கட் பண்ணியாச்சு, இதை இந்த பவுலில் போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா, இந்த சிப்ஸில் ஒவ்வொன்றா எடுத்து இதில் நல்லா அந்த சாஸ்க்குள்ளே நல்லா டிப் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏய் வாவ், சூப்பராக இருக்குது, இங்கே பாருப்பா, எல்லாம் டேஸ்ட் பண்ணுங்களேன், இது செமையாக இருக்குது. ஏய் வாவ், சூப்பராக இருக்குல்ல இந்த சிப்ஸு. சரியா, இது சிப்ஸ் இல்லைப்பா, இது வடகம் மாதிரி இருக்குது. குச்சி வடகம் பொரிப்பாங்கள்ல எங்கள் வீட்டிலேயே பொரிப்பாங்க, அதுலேயே கொஞ்சம் மசாலா தடவி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாரும் இங்கே பாருங்களேன், இது ஸ்பைரல் சிப்ஸு. ஏய் பாரு, இது அப்படியே ஸ்பைரல் மாதிரியே இருக்குல்ல, ரெண்டு தான் அப்படியே ஸ்பின் பண்ணி வச்ச மாதிரி இருக்குப்பா. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாஸில் முக்கி பார்க்குறேன். இது என்ன இவ்வளோ புளிப்பாக இருக்குது. ஏய் சும்மாவே அது நல்லா புளிப்பாக இருக்குது, இதில் சாஸில் வேற முக்கி சாப்பிட்ற ரொம்ப புளிப்பாக இருக்குப்பா. எல்லா சிப்ஸையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த அஞ்சு சிப்ஸில் முதல்ல ஓப்பன் பண்ணோம்ல அந்த சிப்ஸும், அதுக்கப்புறம் அந்த சாஸ் வச்சுருந்தாங்களே அந்த நூடுல்ஸ் சிப்ஸு, அது ரெண்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மித்ததெல்லாம் கொஞ்சம் காரமாகவும் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரிப்பா, இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மிட்டாயை ஓப்பன் பண்ணுவோம். இதை நம்ம வாயிலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணலான்னு அந்த பாட்டி சொன்னாங்கல்ல, இது என்ன வரவே மாட்டேங்குது. ஏய் என்னப்பா, வாயில் அடித்தா கண்ணெல்லாம் விழுகுது, ஐயோ கண்ணெல்லாம் எரியுது. இது அந்த லெமன் சோடா ஃப்ளேவர் தானே சொன்னாங்க, அதனால தான் லைட்டாக கண்ணு எரியுற மாதிரி இருக்குது. ஏய் நம்ம இதை வச்சு ஒரு கேம் விளையாடலாமா? நான் இதை ஃபஸ்ட்டு எல்லார் மூஞ்சிலையும் அடிச்சு விடுறேன். இப்போ பாரு, ரியா உன் மேலே அடிச்சு விடவா. அடுத்த ரெனி உனக்கு. ஏய் வேணா ரீட்டா, வேணா அடிக்காத. ஏய் ரெட் ட்ரெஸ் தான், நீயே வாங்கிக்கோ. ஏய் ரீட்டா, இப்போ நீ எல்லார் மேலேயும் அடிச்சில, இப்போ பாரு நான் அடிக்கிறேன். ஏய் ரெனி, நான் வாயை தரவே கரெக்டாக என் வாயில் ஸ்ப்ரே பண்ண. வாவ், ஏய் இது ஆரஞ்சு ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏய் ஜானியாக இருக்குப்பா, நல்லா அடிச்சு விடு என் மேலே. இரு இரு, நான் உன்னை நல்லா அடிச்சு விடுறேன். ஏய் இது சூப்பராக இருக்குது, இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் ரெனி, அவன் எவ்வளோ அடித்தாலும் கேட்டுட்டே இருப்பா, என் வாயில் கொஞ்சம் அடி. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஏய் வாவ், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா, ஆரஞ்சு ஃப்ளேவர் மாதிரியே இருக்குல்ல. இது என்ன, கிரேப்ஸ் ஃப்ளேவர் தானே? ஆவ், ஏய் வாவ், சூப்பராக இருக்குது இந்த கிரேப்ஸ் ஃப்ளேவர். எம் எம் எம், சூப்பராக இருக்குது. ஏய் இன்னும் கொஞ்சம் அடி. ஐயோ, என்ன வயிறு கலக்கிற மாதிரி இருக்குது. ஏய் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுப்பா. நம்ம இவ்வளோ ஜங்க் ஃபுட்ஸாக சாப்பிட்ருக்கோம், அதனால தான் நம்ம வயிறுலாம் வலிக்குது. இப்போ இந்த சிப்ஸ்லாம் இப்போ என்னப்பா பண்ணுறது? என்ன ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அது பண்ணனும்னா கேண்டிலும் தீப்பெட்டியும் வேணும். ஏய் பக்கத்திலே பாட்டி கடை இருக்குல, அங்கேயே வாங்கிக்கலாம். பாட்டி, எங்களுக்கு ஒரு கேண்டிலும் தீப்பெட்டியும் கொடுங்க. என்னது, வத்தி பொட்டியும் கேண்டிலுமா? ஏன் பாப்பா, எல்லாரும் சேர்ந்து பட்டாசு போட போறீங்களா? ஏமா, பட்டாசு போடுறதா இருந்தா அங்கிட்டு தூரமா போய் போடுங்கம்மா, கடைக்கிட்ட எல்லாம் போட்டுறாதீங்க. அட, பட்டாசுலாம் இல்லை பாட்டி, இது வேற. ஏய் எல்லாரும் பக்கத்தில் வாங்கப்பா. என்னடா இது, ஒன்றுமே புரியலை. இந்த வத்தி புட்டி கேண்டில்லாம் வச்சு இந்த பிள்ளைங்க என்ன தான் பண்ண போகுதுங்க? எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த கேண்டிலை நல்லா பற்ற வச்சிடணும். ஓகே, இப்போ கேண்டில் நல்லா எரியுது. அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்து இந்த கேண்டில் பக்கத்தில் இது மாதிரி கொண்டு போகணும். கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏய் ரியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஃபயர், அது பக்கத்துல இவ்வளோ பக்கத்துலலாம் போகக்கூடாது. முதல்ல நீங்கிட்டு வா. ஏய் சரிப்பா, இப்போ பக்கத்துல போடல, இங்கே பாரு, தூரத்திலே இருந்து நான் இதை காமிக்கிறேன். இங்கே பாருப்பா எப்படி எரியுது. ஏய் ஆமா, இதுப்பா சிப்ஸ் எல்லாம் இப்படி எரியுது. இப்போ நான் அந்த ஸ்பைரல் சிப்ஸ் எடுத்து எரிக்கிறேன். இங்கே பாரு. ஏய் என்னப்பா இப்படி தக தகன்னு எரியுது இந்த ஸ்பைரல் சிப்ஸு? என்னமோ ஒலிம்பிக் கம்பத்தில் எரியிற விளக்கு மாதிரி நல்லா
தெரியுது. இதை நம்ம இந்த மாதிரி கையில வச்சுக்கிட்டு இந்த கேம்ல எல்லாரும் சுத்தி வருவாங்களே, அது மாதிரி சுத்தி வரலாம் போல இருக்கு. ஏய் என்னப்பா ஆஃப் ஆயிடுச்சு, இது மறுபடியும் பத்த வைக்கலாம். இந்த ரிங் இருக்குல்ல, இந்த ரிங் சிப்ஸ் இப்ப பத்த வைக்கலாம். இது பாரு சூப்பரா எரியுது. ஏய் இந்த ஸ்பைரல் சிப்ஸ விட இந்த ரிங் சிப்ஸ் ரொம்ப எரியுதுப்பா. இங்க பாரு சூப்பரா எரியுது. வாவ் கைஸ் எல்லாரும் தள்ளிக்கோங்க, இந்த சிப்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ளேமபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் ரெட் ரோஸ், இன்ஃப்ளேமபிள்னா எளிதில் தீப்பற்ற கூடிய பொருள் அப்படிதானே? ஆமாம்பா, இங்க பாருங்களே எப்படி எரியுதுன்னு. ஏய் இதெல்லாம் சிப்ஸ் தானே, ரொம்ப லேசா இருக்கும். லேசான எந்த பொருளா இருந்தாலும் ஃபயர் வந்து சீக்கிரமா பத்திக்கிரும்பா. இந்த சிப்ஸ் வடகம் இதெல்லாமே ரொம்ப லேசா இருக்கும், அதனாலதான் இங்க பாரு ஈஸியா பத்திக்கிருச்சு. இதே மாதிரி நம்ம அப்பளம் பொடிச்சு ஃபயர்ல காமிச்சாலும் அதுவும் எரியும்பா. அப்பளம் பொரிச்சாலும் எரியுமா? அப்போ நான் வீட்டு போய் அப்பளம் எடுத்துட்டு வரவா? ஏய் அப்பளம் சிப்ஸ் எல்லாமே நம்ம எண்ணெயில தானப்பா பொரிப்பாங்க, எண்ணெய்லாம் ஈஸியா ஃபயர் ஆயிடும், அதனாலதான் இப்படி தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு, புரியுதா? ஏய் ஆமாப்பா, நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில தானே பொரிப்போம், அதனாலதான் இது ஈஸியா ஃபயர் ஆயிட்டு இருக்கு. சரி இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைப்போம், அப்பதான் நல்லா எரியும். இங்க பாரு இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் நல்லா அந்த ஃபயர்லயே போடுறேன். இப்ப பாரு எப்படி தக தகன்னு எரியுது. இங்க பாருப்பா சூப்பரா எரியுது. இன்னும் கொஞ்சம் சிப்ஸ் போடுவோமா? போடு போடு, நல்லா எரியட்டும். எப்படி இந்த சிப்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட போறது இல்ல, அட்லீஸ்ட் இதுக்காக யூஸ் ஆகும்ல. அச்சோ ஆஃப் ஆயிடுச்சு, என்னப்பா இவ்வளவு பக்கம் வருது. இன்னும் பெருங்காயம் வாங்க போனாலும் ஆளை காணாம். சரி நம்மளே போய் பாப்போம் எங்க போனா அந்த ரெட் ரோஸ். ரெட் ரோஸ், ரெட் ரோஸ், ஏ ரெட் ரோஸ், வாட் இஸ் திஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க எதுக்கு இப்படி ஃபயர் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ மை காட், இவ்ளோ சிப்ஸா? வாட் இஸ் திஸ், இவ்ளோ ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? மா நல்லா பாருங்கமா, ஜங்க் ஃபுட் சாப்பிடல, இதெல்லாம் வச்சு நாங்க ஃபயர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்களேன், இதெல்லாம் வச்சு ஒரு கேம்ப் ஃபயரே பண்ணலாம் போல இருக்கு, அப்படி எரியுது இந்த சிப்ஸ். ஏ ரெட் ரோஸ் இரு, நான் கொஞ்சம் சிப்ஸ் போடுறேன். மாமா இங்க வாமா, இங்க வந்து இந்த அநியாயத்தை கேளு. என்கிட்ட சாப்பிட்றதுக்குன்னு சிப்ஸ் வாங்கிட்டு என் கடை முன்னாடியே வச்சு எரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? இந்த பிள்ளைங்களை என்ன சொல்றது? வாட் இஸ் திஸ் ரெட் ரோஸ், எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த கேண்டில் ஆஃப் பண்ணுங்க, இங்க பாரு எப்படி புகை வருதுன்னு. இந்த இடமே ரொம்ப புகை மூட்டமா இருக்கு. அங்க சாம்பார் அடுப்புல கொதிச்சிட்டு இருக்குன்னு உன்ன கடைக்கு போசனா. ரெட் ரோஸ் நீங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? ஐயோ ஆமா, அம்மா பெருமை வாங்க சொன்னாங்களே, நான் அப்படியே மறந்துட்டேன். ரெட் ரோஸ் உன்ன கடைக்கு அனுப்பிட்டு நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா இங்க சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்கி இப்படி எரிச்சு விளையாண்டுட்டு இருக்க? ஏமா இப்படி காசெல்லாம் போட்டு கறி ஆக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் பாரு இவ்ளோ சிப்ஸா வாங்குறது, இதெல்லாம் ஜங்க் ஃபுட்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இவ்ளோ சிப்ஸ் வாங்கிருக்கீங்க? இல்லம்மா, இந்த பாட்டி தான் புதுசா நிறைய சிப்ஸ் வந்திருக்கு, வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அது சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வயிறுலாம் வலிச்சிச்சு, அதனாலதான் நாங்க இந்த மாதிரி எரிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். ஏ பிள்ளைகளா, என்ன என்ன மாட்டி விடுறீங்க? நான் கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறதால என் கடையில இருக்க பொருள்லாம் விற்க தான் பார்ப்பேன். நீங்க தான் எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து வாங்கணும். இனிமே அம்மா சொல்றதை கேட்டு நல்லா இயற்கையான பொருளாக வாங்கி சாப்பிடுங்க. இது மாதிரி அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வயிறு வலிக்க தான் செய்யும். இனிமேலாவது நட்ஸு ஃப்ரூட்ஸ் அது மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் ஹாலிடேஸில் எல்லாரும் வீட்டிலே இருக்கிற ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஆரோக்கியமாக உங்களோட லீவை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.